வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள வர போகிறதுக்கு முன்னாடி பார்க்க போகிற சேனலோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அவங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தாங்க. ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் சேனல் வந்து பார்த்திங்கன்னா டிஎம் மாஸ் மீடியா அப்படிங்கிற சேனல் தான். ஸோ சேனலோட கண்டென்ட்லாம் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நியூஸு அப்படிலாம் ஒரு ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. மறக்காமல் ஒரு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இவர் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். வாங்க அடுத்த சேனலுக்கு போகலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேனல் பார்க்கல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட்டோட லிஸ்ட்டு தான். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு சேனல் வந்து குவைடாக நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலேயே கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புனால நம்மளுடைய ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டில் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த ஈவெண்ட் வந்து மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பது உங்கள் பார்த்திபன். இது உங்கள் விவாஸ் தமிழ். இதுவரை நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். சரி, நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் வந்து தினமும் ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து அன்லிமிட்டட் ஏர்னிங் தான் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற மட்டும் ஈஸியாக வித்ட்ராவாக எடுத்துக்கலாம். இது வந்து ட்ரஸ்டடான வெப்சைட் தான். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிங்க. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் அப்படியே லைன் பை லைனாக சொல்கிறேன். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டெலிகிராம் சேனலிங்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி அதை ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி அந்த குரூப்பில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தினா அப்டேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம எப்படி ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லிங்க்கை ஷார்ட் பண்ணுறது மூலிமா ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ நிறையா பேர் வந்து ஒரு குரூப் இருக்குது அப்படிங்கும்போது அதில் நிறைய தகவல் வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு ரிலேட்டடான ஒரு இமேஜை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்லாம் ஒரு ஹாட் நியூஸ் அப்படிங்கும்போது அதை சென்ட் பண்ணுவாங்க. ஒரு லைவ் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னாலும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தகவல் எதாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் நிறையா ஷேர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி ஷேர் பண்ணுறத வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த லிங்க் ஷார்ட் பண்ணி ஷேர் பண்ணுறது மூலிமா நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கூகுள்லேருந்து ஒரு லிங்க்கை வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த நியூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே இதோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிடுறேன். ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு டாப் கார்னர் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷார்ட் அண்ட் யூஆர்எல் அண்ட் கெட் பெய்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து ஷார்ட் பண்ணி அவங்க இதுக்கான ஒரு லிங்க் வந்து தருவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து கீழே வந்து இது வந்து மொபைலுங்கிறனால அது வியூ ஆகலை. ஸோ நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பாக இருந்தால் அந்த லிங்க் வந்து அந்த லிங்க்கான ட்ராக்கிங் ஐடி வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மற்றபடி நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது ஒரு ஷார்ட் லிங்க்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து தினமும் வருது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க் வந்து நான் ஷார்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதை நான் வந்து ஒரு குரோம்லேயோ யூடியூப்லேயோ வந்து பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி நான் வந்து அந்த லிங்க்கை ப்ளேஸ் பண்ணும்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் டைமிங் ஓடும். ஸோ வந்து அதிலே வரும் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து டைமிங் ஓடுனதுக்கப்புறம் ஸ்கிப் திஸ் ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கான அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோம் பேஜ் நான் என்ன எடுத்தனோ அந்த நியூஸ் வந்து காப்பி ஆயிடுச்சு. ஸோ இது மூலிமா தான் நான் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு லிங்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா 0.003 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான டாலர் மதிப்பில் தருவாங்க. ஸோ இது வந்து பார்க்க நமக்கு மதிப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம தொடர்ச்சியாக வந்து ஷார்ட் அன் பண்ணிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது. ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து குரூப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க குரூப்பில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு இது வந்து ஷேர் பண்ணுற அப்படிங்கும்போது வந்து கம்பல்சரி வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி லிங்க் நீங்கள் ஷார்ட் பண்ணி அனுப்புறது மூலிமா ஈஸியாக வந்து ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ அதை நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணதை எப்படி வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கனால வித்ட்ரா ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து பேபால் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேபால் வந்து மினிமம் வித்ட்ரா அப்படிங்கும்போது $5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மந்த்தும் 10ஆம் தேதி வந்து உங்களுக்கான வித்ட்ரா வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து $6 வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். இது வந்து ட்ரஸ்டடான வெப்சைட் தான். ஸோ இந்த மந்த்து 10th அதாவது இன்னும் 4ஆம் நாளைக்கு வந்து நான் வித்ட்ரா எடுத்துருவேன் இந்த ஆப்பில் வந்து. ஸோ இதில் வந்து வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க வித்ட்ரா ஆப்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பயணியர்
வெப்மணி ரெண்டு கொடுத்துருப்பாங்க, பேபால் பயனியர் வெப்மணி ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பேபாலில் மட்டும்தான் மினிமம் வந்து $5, மீதி ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து $20 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஷாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கிஃப்ட் கார்டு மாதிரி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இதிலே இருக்கும். ஸோ அந்த ஷாப்பில் வந்து கிஃப்ட் கார்டு மட்டும்தானே இல்லைன்னா நிறையா வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேம்ஸ் ரிலேட்டடாக நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்கோரல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கேம்ஸும் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன், எனக்கு வந்து கிஃப்ட் கார்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கார்டு இருக்குது. ஸோ 25 USD கிஃப்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா $30 வந்து இதில் கொடுத்து பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த $5 வந்து எதுக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மாதிரி கூட பிடிச்சிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வெறும் ஷார்ட் யூஆர்எல் வந்து ஷார்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேம்ஸ்க்கு வந்து எவ்வளோ டாலர் அப்படிங்கிற மதிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐடியூன்ஸ் வந்து கிஃப்ட் கார்டு $10 கிஃப்ட் கார்டு வந்து $11 நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ப்ளே ஸ்டேஷன், இது மாதிரி எக்ஸ்பாக்ஸு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நிறையாவும் வரும். ஸோ நிறையா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஆஃபர்ஸு. இப்போ நம்ம வந்து கிஃப்ட் கார்டு வந்து பார்த்தா $25 $30 அது மாதிரின்னு. ஸோ கம்மியாக கூட வரலாம், உங்களுக்கு வந்து $10 கிஃப்ட் கார்டு, ஒரு $7 $8 அது மாதிரி கூட வரலாம். ஸோ இது வந்து நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த ஆப் மூலிமா நீங்கள் வாட்ஸ்அப் இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்லாம். வாட்ஸ்அப் நிறைய பேர் வந்து ஹலோ ஷேர் சாட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு சொல்லுவாங்க. ஸோ நிறையா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது மாதிரி சோஷியல் மீடியாஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களோட போஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் டிக்டாக்ல கூட இது மாதிரி லிங்க் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு வீடியோ பேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இது மூலியம் நீங்கள் வந்து நிறையா ஏர்னிங்ஸ் வந்து பண்ணலாம். ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து குயிக்காக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு, சப்போஸ் இந்த வெப்சைட்டில் வேறு எதுவும் டவுட் இருந்தாலோ அல்லது வேறு எதுவும் ஆப்ஸ் பற்றி தெரியலனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். விவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம், வாழ்க தமிழ்.